ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற பழம் வாழைப்பழம். நமது நாட்டில் பல வகையான பழங்கள் வந்து இருக்கு. அதுல முக்கியமா முக்கணிகள்னு நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்திருக்காங்க. அது எது எதுன்னா மா, பலா, வாழை. ஏன் அப்படி முக்கணிகள்ல ஒன்றா இந்த வாழைப்பழத்தை சொல்றேன்னா, எளிதாக கிடைக்கக்கூடியதும், எளிதா மக்கள் வந்து வாங்கி பயன்பெறக்கூடியதும், நல்ல உடலுக்கு ஊட்டத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதுனாலதான் இது முக்கணிகள்ல ஒன்றா வச்சிருக்காங்க. இந்த முக்கணிகள் ஒன்றான வாழைப்பழத்துல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட், தட் இஸ் சுகர் மாலிகுல்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து உயிர் சத்துக்களான விட்டமின்ஸ்ல வந்து தண்ணீரில் கரையக்கூடிய, தட் இஸ் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ்னு சொல்ற பி குரூப்ஸும் சியும் இருக்கு. அதுக்கடுத்து மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க், மெக்னீசியம் அப்படின்ட்டு நிறைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு முக்கியமா இருக்க வேண்டிய அனைத்து கனிமங்களும் இந்த வாழைப்பழத்துல இருக்கு. அதோட பயன்களை ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ், தட் இஸ் சுகர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உடலுக்கு வலிமையும் உடலுக்கு வந்து உற்சாகத்தையும் தருது. அதனாலதான் வீரர்களும் வீராங்கனைகளும் என்ன பண்றாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு இடையில ஏதாவது கொஞ்சம் கேப்பு கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அடுத்தது நல்லா போயிட்டு விளையாடுறதுல வந்து அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுனா, உடலோட கட்டமைப்புக்கு தேவையான தசைகளை வந்து உருவாக்குறதுக்கும் அதை வன்மைப்படுத்துறதுக்கும் வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. அதுக்கடுத்து ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷனல் யூனிட்ஸான அமினோ அமிலங்கள் நிறைந்ததாக இந்த வாழைப்பழம் இருக்கு. அதுலேயும் முக்கியமாக ட்ரிப்டோபன்ற ஒரு அமினோ அமிலம் இருக்கு. அந்த ட்ரிப்டோபன்ற அமினோ அமிலம் என்ன பண்ணுதுன்னா, பாடியில செரட்டோனின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த செரட்டோனின்றது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மனதுக்கு உற்சாகத்தையும் மனதுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இந்த வாழைப்பழத்தை வந்து வாழைப்பழம் வந்து ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு மனசை சந்தோஷப்படுத்துது, உற்சாகப்படுத்துது. அதுக்கடுத்து இப்போ நம்ம கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாரும் கேட்குற ஒரு வேர்டு என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதுலேருந்து கிடைக்குன்னா, ப்ரோட்டீனில் இருக்கிற அதனோட பேசிக் மாலிகுல் யூனிட்ஸில் இருக்க அமினோ அமிலத்திலிருந்து தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வரும். இப்போ செகண்ட் வேவ் ஆஃப் தி கோவிட்ல வந்து நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அப்போ என்ன, எல்லா நவீன ஆராய்ச்சியாளர்களும் என்னென்ன மெக்கானிசமோ சொன்னாங்க, ஆனால் பேசிக் மெக்கானிசம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாழைப்பழத்துலேருந்து நமக்கு நிறையவே கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின், உயிர் சத்துக்கள். உயிர் சத்துக்களில் பார்த்தோன்னா B1, B2, B6 அண்ட் விட்டமின் சி வந்துருக்கு. இது எல்லாமே முக்கியமாக ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களையும் ஹீமோக்ளோபினையும் அதிகப்படுத்தி ரத்தத்தோட லெவலில் இது நார்மலாக இருந்து அனீமியா, அதாவது ரத்த சோகை வராமல் தடுக்கிறதும் இந்த வாழைப்பழத்தோட முக்கிய பயனாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினரல்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கால்சியம். கால்சியம் பார்க்கும்போது எலும்புகளுக்கு வலிமையை தரதுக்காக இந்த கால்சியம் வந்து தேவையான அளவு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது பொட்டாசியம். பொட்டாசியமோட மெயின் யூஸ் என்ன, மெயின் எதுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பொட்டாசியம் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைச்சி மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்குது. மன அழுத்தம்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு தேவையான மன வலிமையும் தருது. அதுக்கடுத்து லேடிஸ்ன்னு பார்க்கும்போது முக்கியமாக வீட்டில் இருக்க லேடிஸை விட வேலைக்கு போகிற லேடிஸ் வந்து டியூவல் ஒர்க் பார்க்குறாங்க. ரெண்டு வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அந்த ஸ்ட்ரெஸ்லையும் அவங்களோட மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் என்ன நடக்கும்னா, பாடியில் இருக்க ஹார்மோனே வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், அதாவது ஒரு கோபமும் ஒரு எரிச்சலும் இருக்கும். அந்த கோபத்தையும் எரிச்சலையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வாழைப்பழத்தால் முடியும். ஸோ அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமையே குறைக்கிற வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கிறது வந்து மிக மிக நல்லது. அதுக்கடுத்து மெக்னீஷியம்ன்ற ஒரு கனிமமும் இருக்குது. அந்த மெக்னீஷியம் எதுக்காக இருக்குது, என்ன அதோட பயன் கேட்டிங்கன்னா, ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கும் கம்யூனிகேஷனை கொண்டு போகிற விஷயத்தை வந்து இந்த மெக்னீஷியம் செய்து, அதுவும் நம்மளோட வாழைப்பழத்தில் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு கனிமம்னு நம்ம சொல்லும்போது ஜிங்க்ன்ற கனிமம். அந்த ஜிங்க்ன்ற கனிமம் என்ன யூசஸ் நம்ம பாடிக்கு கொடுக்குதுன்னா, விந்தணுக்களோட உற்பத்திக்கும் விந்தணுக்களோட இயக்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
கனிமமாக இந்த ஜிங்க் தேவைப்படுது. அந்த உடலோட ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா கார்போஹைட்ரேட்லேருந்து ப்ரோட்டீன்லேருந்து விட்டமின்ஸ்லேருந்து மினரல்ஸ்லேருந்து எல்லாமே இதில் இருக்கிறதுனால இந்த வாழைப்பழத்தை ஈஸியாக நம்ம வாங்கி எளிமையாக வந்து சாப்பிட்டு நமக்கு வேண்ட ஆரோக்கியத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து வாழைப்பழத்தோட ரகங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டோட தென்கோடியில் இருக்க களியக்காவலை அந்த ஏரியாவில் என்ன பழங்கள் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழமும் நேந்திர வாழைப்பழமும் கிடைக்கும். இந்த செவ்வாழைப்பழத்தோட முக்கியமான பயன்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பிளான்டார் ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்கிற ஒரு ஃபேஷியா இருக்கும். அந்த ஃபேஷியாவில் எப்போ இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அப்போ குதிகாலில் ஒரு பெயின் இருக்கும், சோல் ஆஃப் த ஃபுட்லேயும் ஒரு பெயின் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னா குதிகால் வாதம். நம்ம நைட்டு படுத்து எழுந்திருக்கும் போது காலை வந்து கீழேயே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்கும். அதாவது குதிகாலில் வந்து கால்கேனியம்ன்ற ஒரு எலும்பு இருக்குது, அந்த எலும்புலேருந்து ஒரு சின்ன முள் மாதிரி வளர்ந்து அதை வந்து தசையை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து கால்கேனியல் ஸ்பர்ரால வர பெயின். அந்த பெயினுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு 35 தாண்டி 40 வயசு வரும்போது தினம் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது இந்த கால்கேனியல் ஸ்பர்னால வர பெயின் வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நேந்திர வாழைப்பழத்தோட முக்கியமான பயன்கள் சொல்லணும் தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து உடல் எடையை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு வாலிப பருவத்தில் இருக்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாலோ இல்லை அவங்களோட ஏஜுக்கேற்ற வெயிட் இல்லை ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு நேந்திரம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேனை ஊற்றி டெய்லியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல உடல் எடை வந்து கூடிடும். இன்ற காலகட்டத்திலையும் கேரளாவில் சின்ன குழந்தைங்க இன்ஃபான்ட் பீரியட் அதாவது தாய்ப்பால் அருந்தினதுக்கப்புறம் ஒரு இணை உணவு தேவைப்படும் குழந்தைங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேந்திரம் வாழைப்பழ பொடியை தான் வந்து கஞ்சியாக செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படி பண்ணணும்னா காய்க்கும் பழத்துக்கும் இடையில இருக்க அந்த நேந்திரம் வாழை காயை வந்து எடுத்துட்டு அதில் இருக்க மேலே இருக்க அந்த பச்சை தோலை சீவிட்டு உள்ளே இருக்க காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணிடணும். அந்த பொடியை முடிஞ்ச அளவுக்கு ஜல்லடை வச்சு ஜலிச்சுட்டு இல்லை ஜல்லா துணின்ற அந்த மெல்லீஸான துணியில் வந்து ஜலிச்சிட்டிங்கன்னா ஃபைன் பவுடராக கிடைக்கும். அந்த ஃபைன் பவுடரை கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் பசும்பாலும் கொஞ்சம் பனவெலுமும் போட்டு கஞ்சியாக காய்ச்சி குடிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் எடையும் தேவையான ஊட்டச்சத்துக்களும் அந்த கேரள மக்கள் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அந்த நேந்திரம் வாழைப்பழ கஞ்சியை வந்து நேந்திர வாழைப்பழ பொடி கஞ்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த பெல்ட் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில். நாகர்கோயிலில் என்ன பழம் கிடைக்குன்னா மட்டி பழம் கிடைக்கும். அதுக்கடுத்த பெல்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு மதுரையில் வந்து மொந்தன் வாழைப்பழம் இல்லைன்னா நாட்டு வாழைப்பழம்னு சொல்கிற நாட்டு வாழைப்பழம் கிடைக்கும். அதுக்கடுத்த பெல்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தென்காசியில் வந்து தேன் வாழை கிடைக்கும். அதுக்கடுத்த பெல்ட் நம்ம பார்க்கும்போது கொடைக்கானல் திண்டுக்கல் அதெல்லாம் வந்து மலைப்பழம் கிடைக்கும். அதுக்கடுத்த பெல்ட் கொங்கு பெல்ட் எல்லாம் போனீங்கன்னா பேயன் வாழைப்பழம் வந்து கிடைக்கும். பேயன் வாழைப்பழம் ரொம்ப முக்கியமாக அம்மை போட்ட நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பாங்க. அது வந்து பித்தத்தை குறைச்சி உடலோட சூட்டை தணிச்சு மறுமுள் பாய்தல்னு சொல்லுவாங்க. அம்மை வந்து சரியாகாமல் திருப்பி வரும், அது வந்து இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். அது வராமல் தடுக்கிறதுக்கு பேயன் வாழைப்பழம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கடுத்து திருச்சி பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா மோரிஸ் வாழைப்பழம் கிடைக்கும். அந்த மோரிஸ் வாழைப்பழம் வந்து பித்தம் அதிகமாகி வெள்ளைப்படுதல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து வரும். அந்த மோரிஸ் வாழைப்பழம் டெய்லியும் ஒரு பழம் சாப்பிடும்போது பித்தம் குறைஞ்சி வெள்ளைப்படுதல்லாம் இல்லாமல் இருக்கும். அதை தாண்டி இந்த விழுப்புரம் பெல்ட் அந்த பழம்லாம் வரும்போது கற்பூரவள்ளி வாழைப்பழம் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்கி கிடைக்கும். எல்லா பழங்களுமே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா வாழைப்பழ குணங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கும். ஸோ எல்லா பழத்தையும் இவ்வளவு ஈஸியாக எளிமையாக கிடைக்கிற பழத்தை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து காத்துக்கொள்ளலாம். முக்கியமாக வாழைப்பழத்தையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தை எப்போ எடுத்துக்கலான்னு நீங்கள் கேட்கும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடும்போது நல்ல வந்து பழங்கள் முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம். அதுலேயும் காலையில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்ல உற்சாகத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், அப்போ வந்து நைட் டின்னர் வந்து 7 to 7:30 எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நைட் எப்படி பார்த்தாலும் ஒரு 9:30 ஆகிடும் படுக்கிறதுக்கு. அப்போ வந்து ஒரு சின்ன பசி எடுத்து தூக்கம் வராத இருக்குதுன்னா அப்போ நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது பசியும் அடங்கிடும் நல்ல தூக்கமும் வரும். ஸோ இந்த பழங்கள் இந்த நன்மைகள் தர பழங்களை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளலாம்.